பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார்கள் என மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் விமர்சித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட ஆவியூர் பகுதியில் அத்தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரித்து மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இவ்வாக்கு சேகரிப்பின் போது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார்கள் எனவும் விமர்சித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். அகமுடியார் பெருங்குடி மக்களும் இன்னும் பிசியாக தான் இருக்கின்றோம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கின்றோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கின்றார், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்கள் வெற்றி பெற்றால் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து சமூக நீதியை காப்போம் என்று 1 மாதத்திற்கு முன் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு உத்தரவாதம் தந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார். இதைதான் பாரதத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி பதவி ஏற்கக்கூடிய ராகுல் காந்தி சொல்லுகின்றார். இதையே தான் அவரும் வலியுறுத்தி ஜாதி வாரியாக நானும் கணக்கெடுப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் பிஜேபி ஜாதி வாரியை கணக்கெடுக்க மாட்டோம் என்று மறுக்கின்றார்கள். ஜாதி வாரியாக கணக்கெடுக்க மறுக்கின்றவர்களோடு தான் கூட்டணி சேர்ந்திருக்கின்றார் ஓபிஎஸ் டிடிவி.